சிங்கப்பூர் மலேசியாவின் ஒரு பகுதியாக இருந்த சிங்கப்பூர் இன்று உலகின் மிக தூய்மையான நகரம் என்று பெயர் பெற்றிருக்கிறது. 11 நூற்றாண்டின் முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக சிங்கப்பூர் இருந்தது. தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய தீவு நாடுதான் சிங்கப்பூர். தமிழர்கள் அதிகம் வசிக்கும் இந்த நாட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்கள். புகழ்பெற்ற ஆங்கிலேய அரசியல் அறிஞரும் துணைநிலை ஆளுநருமான சர் தாமஸ் டாம்ஃபோர்ட் ராஃபில்ஸ் என்பவரால் நவீன சிங்கப்பூர் 1819 நிறுவப்பட்டது. சிங்கப்பூரின் உண்மையான வரலாறு இங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் இந்த தீவுடன் அதற்கு முன்பே தமிழர்கள் தொடர்பு கொண்டிருந்தனர். ஆங்கிலேயர்கள் சிங்கப்பூரை ஆட்சி செய்த போது தமிழர்கள் தொழிலாளர்களாகவும் வணிகர்களாகவும் அங்கு சென்றனர். சிங்கப்பூரின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலுக்கு தமிழர்களின் கடின உழைப்பும் ஒரு காரணமாகும். தற்போது அங்கு வாழும் தமிழ் சமூகத்தில் வழக்குரைஞர்கள், விரிவுரையாளர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் ஆகியோர் உள்ளனர். ஜொஹூர் பாலம், செம்பவா கப்பல் கட்டும் தளம், கல்லாங் விமான நிலையம் மற்றும் புனித ஆண்ட்ரூ கதீட்ரல் ஆகியன தமிழர்களின் கடின உழைப்பின் அடையாளங்களாகும்.